இந்த ராஸ்கல்டா சந்தையில கலட பண்ணதே. யோ ஏட்டு ஜீப்ல ஏத்தி எல்லாரையும். எஸ் சார். எவன்டா அவன்? அட எங்கம்மா இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன ஆளு வரதான். தட்டப்படி வரமான ஆக்சிடென்ட்ங்க. வணக்கம். என்னையா இடம் தெரியாம வந்துட்டியா? இடம்லாம் தெரியுங்க, ஆனா நீங்கன்னு தெரியாம. சத்தியமா நீங்கன்னு சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டான். இந்த தம்பி உங்க பேர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. கம்ப்ளைண்டா? டேய் மினிஸ்டர் போன்ல கூப்பிடுறேன். இருப்பா இதுக்குலாம் இதுப்பா மினிஸ்டர். நீங்க இருங்க சார். நீங்க இருங்க தம்பி, நான் பேசுறேன். தப்பு செஞ்சவர் அவர், நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்க. இப்ப அவர் உடனே கைது பண்ண போறீங்களா இல்லையா? நடவடிக்கை எடுத்துலாம். என்ன புரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த பக்கம் இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பேசி முடிச்சிட்டு வருதுங்க. என்ன வருது? தீபாவளி பொங்கல் எல்லாமே வருதுங்க. துணிமணி போன் வந்து ஆப்பிள்ப்பா. தீபாவளி பொங்கல் எல்லாம் இப்ப போச்சு. வேலை இல்ல மினிஸ்டர் பேர சொல்லி பயமுறுத்துறாங்க. என்னப்பா குடத்தோட அழையிறீங்க? தண்ணிக்கா அழையிறீங்களா? இது குஜராத் பூகம்ப நிவாரண நிதிக்காக நாங்க பணம் வசூல் பண்ணி குஜராத்துக்கு அனுப்ப போறோம். நல்ல விஷயம் தான். ஆமா நீங்க எல்லாம் யாரு? எங்களை பத்தி அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியா? நாங்க எல்லாம் உங்க மகன் காலையனோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க. அட என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லவனா தான் இருப்பீங்க, நம்பி போடலாம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நல்ல விஷயம். என்ன அப்படியே போட்டாரு? அதான்டா வாத்தியாரு. முருங்கயா. சார் குட் மார்னிங் சார். எங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் ஆலயா காணா? சார் அது வந்து சார், யாரோ ஒரு அழகான பையனை லவ் பண்ணிச்சான். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட செட்டில் ஆயிடுச்சு. ஓ நல்ல பையனா? சொக்க தங்க சார். பாக்கணுமையா? அவன் நெல்லூர் சார். அவ்வளவு தூரம் நம்ம போகணுமா? தூரமா சார். உட்காருங்க. சார் அந்த மாயண்டு பைய வீட்டுல இருக்கான், விசாரணை பண்ணலாமா? அந்த விசாரணை அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல இந்த விசாரணைக்கு வா. அது போகுது. அது நம்ம கான்ஸ்டபிள். அதான் நானும் கேட்டேன். கான்ஸ்டபிள் மாதிரி இருக்கான், ஆனா கான்ஸ்டபிள் கிடையாது. அது போட்ட சல்யூட்ல நான் கண்டுபிடிச்சா அது நம்ம கான்ஸ்டபிள் தானு. பேண்ட உருவி புடவை கட்டி உள்ளூர்ல வச்சு நெல்லூர்னா நம்பர் தானே. கேனே நினைச்சியா? சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் சத்தம் போடாதீங்க சார், பக்கத்துல கான்ஸ்டபிள் இருக்கான். தப்பா இல்ல? மெதுவா சொல்லு சார். இதுல என்ன சார் தப்பு? என்ன தப்பு? இது நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அசிங்கம் இல்லையா? என்ன சார் போலதா டிபார்ட்மெண்ட் சார்? எது சார் அசிங்கம்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு டாக்டர் நர்ஸ கல்யாணம் பண்ணிக்கலையா? ஒரு மேனேஜர் டைபிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கலையா? ஒரு கலப்பு பிடிக்கிறவன் களை எடுக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கலையா? அவ்வளவு ஏன் சார்? ஒரு கொத்தனாரு சித்தல கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா சார்? அவங்களுக்கு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா சார்? நமக்கும் உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கு சார். சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, அவளை வீட்டை விட்டு வெளியே தெரிய நீங்க வச்சுக்கங்க, வேலைக்கு வச்சுங்க சார். சார் மனசு பிளஸ் மனசு சீக்வல் டு மாங்கல்யம். எப்படியா அப்படிலாம் கணக்கு போடுறீங்க? கணக்கு போட்டு வாடுறீங்க. சரி கல்யாணம் தான் இல்லீகலா பண்ணிட்டேன், உள்ள பத்துக்கிறதாவது அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒன்னே ஒண்ணு பத்துக்கும். கரெக்டா நீங்க சொன்னது மாதிரி ஒன்னுதான் சார் பாப்பேன். ஒன்னு இது நைனா. சரி சார் அப்ப நான் வரேன் சார். எங்க போற? ஒண்ணுன்னு சொன்னீங்களே, அத ஒண்ணாம் தேதி வச்சுக்கோ. இப்போ வந்து வண்டியில சரிங்க, நான் படுத்து கூடாது உனக்கு. யோ வண்டி அடியா. பூகம்பம் நிவாரண நிதி. நான் ஏட்டியா துணி தேச்சாச்சு. டேய் ஏன்டா அப்படி தூக்கி போடுற? அது இருக்கட்டும், பக்கத்து ஊர்ல மினிஸ்டர் வராரு, நீங்க பந்த பத்து போல தில்ல உட்கார்ந்து பல்லு குத்திட்டு இருக்கீங்க. மினிஸ்டர் புரோகிராம்ல போறது இல்லடா, பகுத்தால போதுன. எப்ப போல லீவ் போட்டேன். ஏன் எவனாவது வெடிகுண்டு வச்சுட்டேன்னா என் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? என் பொண்டாட்டி வர மாசமா இருக்கா? யார் அந்த லேடி கான்ஸ்டபிளா? டேய் புசிலிக்கா, இது உனக்கு வேண்டாத வேலை. இதுல ரெண்டு ரூபா இருக்கு, போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வாழைப்பழமா? ஏ ஏண்டா பயப்படுற? போய் வாங்கிட்டு வா. பழம் வாங்க பயப்படுற? கணக்காரே ஒரு பழம் எவ்வளோ? 75 பைசாப்பா. ரெண்டு பழம் தாங்க. இந்தப்பா மீதி 50 காசு. மீதி 50 காசு கடைக்கு போனியா? போனேன். பழம் வாங்கினியா? வாங்கினேன். ரெண்டு பழம் வாங்கினியா? ரெண்டு பழம் வாங்கினேன். ஒரு பழம் எவ்வளவு? ஒரு பழம் 75 காசு. ரெண்டு பழம் 1.5 ரூபா. 1.5 ரூபா.
அம்புதாசு இங்க இருக்கு, ரெண்டு பழங்க. டேய் கடைக்கு போடியா, ரெண்டு பழம் வாங்கினியா? ஒரு பழம் 75 காசு, ரெண்டு பழம் 1.5 ரூபா. 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழங்க. ரெண்டு பழம் எங்கடா? டேய் நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் எங்க? டேய் நகல் பண்றியா எங்கடா? கடைக்கு போனியா, ரெண்டு பழம் வாங்கினியா? கடைக்காரன் கொடுத்தானா? ஒரு பழம் 75 காசு, ரெண்டு பழம் 1.5 ரூபா. 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் எங்கடா? ரெண்டு பழம் எங்கடா? ஒண்ணு தின்னுட்டா திருடியா? சரி போயிட்டு போகுது, இன்னொரு பழம் எங்க? இன்னொரு பழம் எங்கடா? இன்னொரு பழத்தை தின்னுட்டேன். ரெண்டு பழம் தின்ட்டியா? இப்படித்தானே இருந்திருக்கு எங்க அப்பாவுக்கு. யார் உங்க அப்பா? கவுண்டமணி. எனக்கு வரப்போற பொண்டாடி பிச்சைக்காரியா பண்றான். அதோட பரவாயில்லை, எனக்கு பாம்பே ரெட்டியா பொண்ணு கிடைக்குங்கிறான். உங்களுக்காவது பொண்ணு கிடைக்கும் சொன்னானே, எனக்கு கல்யாணமே ஆகாது சொல்லிட்டான். ஒழுங்க காசு கொடுத்துரு, இல்லாட்டி கிளிய சுட்டே தின்னு. என் பேரை சொன்னா கிளி சீட்டே எடுக்க மாட்டேங்குதுனே. பெரிய சீட்டிங்க இருக்குதுனே. சீட்டிங்கும் இல்லையா மீட்டிங்கும் இல்லையா, அது எனக்கும் தெரியாது என் கிளிக்கும் தெரியாது. அது என்ன சொல்லுதோ அத நான் சொல்றேன், அது சொன்னா சரியா தான் இருக்கும். அப்ப நான் காலையில பேருக்கு சீட் எடுக்க சொல்லுவேன். எனக்கு என்னப்பா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி, நீங்க காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்க பேருக்கு சீட் எடுத்து பெருமா என் கிளிக்கு வந்து சேர்த்தோம், எனக்கு வந்து சேர்த்தோம். உட்காருங்க. கிளி மாவனை ஏடா கூட ஏதாவது சொல்லிச்சு, கிளி சூப்பு கிளி சிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டுக்க மாட்டேன். மாவளை ரெண்டா கட்சி வேலு மில்ட்ரி அமைச்சிருவேன். மரியாதையா காலையும் பேருக்கு ஒரு சீட் எடு. இப்படி சொன்னா கிளி வழியே வருமா? கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா ஐயா, வாடி செல்லம்மா. பெரிய பாரதியார் பண்டாட்டி நடந்து சும்மாரா செல்லம்மா, வாடி வெளியே. காளையங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடு. அவரு பேரு என்னன்னு நிலைக்கிற மாதிரி நல்ல சீட்டா எடுத்து கொடு. குவாட்டர் வாங்கி வாயில ஊத்தி எடுக்கும். பட்டாபிஷேக ராமரே வந்திருக்காரு, இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். ராமருக்கு எப்படி சீதையோ அதே மாதிரி மகாலட்சுமி ஆட்டம் செக்கச்சவேல்னு ஒரு பொண்ணு சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேருவா. செக்கச்சவேல் பொண்ணு அண்ணன் எங்கடா போய் தருவாரு? அவர் ஏயா தேடணும், தானா தேடி வரும். அதாச்சு தம்பி, தம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். இங்க பாத்து என்ன ஸ்பெஷல் சார்? நல்லா ஏலக்காய் டீ சொல்லிருக்கேன் சார். சர்வரா இருந்து ஏட்டானதால உனக்கு சர்வீஸ் பத்தலையா? இன்ஸ்பெக்டர், அந்த டீ கடை தயாரா இருப்பதை அந்த காலனையும் அவனுக்கு கூட சுத்த பொறுக்கி பசங்களையும் தூக்கி உள்ள போட்டுருந்தா விஷயம் இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்குமாயா? நீ ஒரு அண்டால கொதிக்கிற தண்ணியில வர ஆவி மாதிரி எப்போ வந்தாலும் அரக்க பறக்கத்தான் வருவேன். பொறுமையா என்ன விஷயம் சொல்லுவோய், என்ன பிரச்சனை?
நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிற தங்கச்சிய அந்த காளையனும் அவனு கூட சுத்த பொறுக்கி பசங்களும் நடு ரோட்ல கைய புடிச்சு இழுத்து ஹிப்னடைசிங் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு என்னடானா அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிற வரைக்கும் போயிட்டான். நான் மட்டும் இல்லனா என் தங்கச்சியை காப்பாத்தி இருக்க முடியாது. நாட்டுல என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு. முதல்ல அவனுங்களை ஏழை முடிச்சு உள்ள போடு. நான் பாட்டுக்கு அவங்க பொண்ணை சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னத சுத்துற? ஓ இது சுத்தனா தாயா மூளை சுத்தம். அந்த காளையனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பெட்டிஷனை வாங்கி பேண்ட் பாக்கெட்ல போடுங்க, இப்பவே ஆக்ஷன் எடுப்பீங்க. இது பெட்டிஷன், இது குடுக்க வேண்டியது முதலே. எவ்வளவு தெளிவா இருக்கு, இது போதும் நமக்கு. இது கையில வச்சு பேசிட்டு இருக்கியா? ரேரே ரெட்டை கிளி கொத்தட்டு மாம்பழம் தின்ன கிளியா? மாவன் அந்த கிளி மாட்டு மட்டும் ஊரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கேன், கிழிக்குன்னு கிழிச்சிருவானுங்க. எல்லாம் இந்த கிளி ஜோசியத்தால வந்ததுடா. எல்லாம் அந்த கிளிக்காரன் அவன் ஃபேமிலியோட பாரின்ல போய் செட்டில் ஆகி இப்ப பஞ்சவன கிளி வச்சு ஜோசியம் பாத்துட்டு இருக்கானா? எப்படி தெரியும் உனக்கு? பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க. அண்ணே காலனால காட எடுத்தாங்க, இதுக்கான கவலைப்படுறீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு நான் கவலைப்படல, காமாட்சி அவங்க எதுவும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு தான் பயப்படுறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுனே, வழக்கமான சினிமா ஸ்டைல் தான். நேரம் அவங்க அண்ணன் தலையாட்டி போக மட்டும் போய் கேட்போம், பொண்ணை கொடுக்குறே இல்லையானே முடியாது சொன்னா யாரா தூக்கிட்டு வந்துருவான்? வேற யாரடா, காமாட்சி தான். சபாஸ் மாமனாரு. காமாட்சி தான் அப்பா இல்லடா. காமாட்சி அப்பா இல்லப்பா, கவர்மெண்ட் அப்பா. ஐயோ மாமா. இன்ஸ்பெக்டர் என்ன பக்கம் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தோம். டேய் மத்தபடி ஆட்டி விடுறா. எப்படா உங்கள்ட்ட வாக்கு மூலம் வாங்குறதுன்னு பார்த்தோம், நீங்களே பொண்ணை கட்டுற விஷயத்தை கட்டிட்டீங்க. ஏட்டையா சொல்ற ஒண்ணும் புரியலையே. காளையா, வீரபாண்டியோட தங்கச்சி நீங்க கையை பிடிச்சி எடுத்தாவும் கலாட்டா பண்ணதாவும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஈவ்டீசிங் ஈ எறும்பு கூட நாங்க துரோகம் பண்ண நினைச்சது இல்ல. எந்த பண்ணாடையும் எங்க மேல வீணா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? டேய் பண்ணாடையோ பொண்ணாடையோ நாங்க கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பாப்போம். அவங்களுக்கு 1000 இருக்கும். 1000 பத்தி உனக்கு புரியல? அவர் நமக்கு வர கேஸ் பத்தி சொல்றாரியா? சார் என்ன பண்ணனும்ங்கறீங்க? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், ஜீப்ல ஏறினா போதும். ஏறலைனா காளையா இப்ப நான் அவனை விட்டுட்டு போயிடலாம். அப்புறம் மேல இடத்துல போய் டார்ச்சர் பண்ணுவான், உங்க அப்பாவை டிரான்ஸ்பர் பண்ணுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அண்ணா ஐயா அவளை கெஞ்சும் போது போலீஸ் ஸ்டேஷன் போறதா நல்லது, அங்க போய் டைம் பாஸ் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஜீப்ல ஏறுங்க. என்ன நம்மள ஜீப்ல சொல்றான்? இது நம்ம இல்ல சொல்லணும். நம்மளே சொல்லி போர் அடிச்சு போச்சு, பாவம் சொல்லிட்டு போறாங்க. நீங்க போங்க. நீ இல்ல இங்க எங்கேயோ சாராய வாடை அடிக்குது, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ குடிப்பியா புடிப்பா தெரியும், வந்து ஜீப்ல இருவா. முன்னாடி வாங்கிட்டு வாங்கிட்ட வாடி. என்ன உரிமை குரல் தப்பு பண்ண தப்பு பணம் தூக்கி எங்களை உள்ள போட்டுருக்கீங்கல்ல, நீங்க பண்ற தப்பெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னால நிறைய சிக்கல் இருக்கு. ஐயோ சிக்கலா? இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க. ஐயா கூட கூட்டி வாங்க. உங்களுக்கு அவ்வளவு திமுறா? பாருங்க.